ஏ கைஸ் எல்லாருக்கும் உனக்கு என்ன பார்க்கறோம்னா ஒரு பெஸ்ட்டான போட்டோட சவுண்ட் பாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பக்கவாக இருக்கும் வித் 1 இயர் வாரண்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத், அதுக்கப்புறம் எஃப்எம் மோட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி பென்ட்ரைவ் எஸ்டி கார்டு சப்போர்ட் வித் ரிமோட்டு கையில் வந்துடும். அதுவும் போக குவாலிட்டியெல்லாம் பக்கவாக இருக்கும். உங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணுறது இதிலேயே ஒரு ஸ்கேனர் கார்டு இருக்கும் பாக்ஸில், அந்த கார்டை வந்து நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுலேருந்து நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம், நீங்களாகவே கிளைம் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட் குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டு எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம உள்ள பாக்ஸு நான் எல்லாமே எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி ஒரே ஆளாக வீடியோ எடுக்கிறதுனால நான் எல்லாம் ஒட்டு வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உள்ளே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணிக்கிடுவோம். ஆன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்டு வரும், ஒரு டக்குன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சாங்ஸை ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, சரௌண்டிங்கு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்பீக்கர் இருக்கும். சார்ஜிங் டைப் வந்து பார்த்திங்கன்னா சி டைப்பு. நீங்கள் டிவிக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மொபைல் மூலமா, ப்ளூடூத் மூலமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ்டத்துக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் இருக்குது. பக்காவாக இருக்கும். சி டைப் சார்ஜர் பின் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நல்லா ஒரு ப்ராப்ளமே வராது. அதுக்கப்புறம் நீங்கள் டிவிக்கும் லைன் எடுத்துக்கலாம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட்டீங்க, ஒரு ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஒரு